வணக்கம் நண்பர்களே, மலரட்டம் பொன் சிறைப்பு வாழ்க வையகம். நம்ம கோசி மெடாஸ்ல கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோசி மெடாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலரா சாப்பிட்ற இட்லி தோசைக்கும் இந்த சிறுதானிய தோசைக்கும் ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் இந்த கம்பு நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி நல்லா புடச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கோசி மெட்ராஸ்ல கம்பு இட்லி எப்படி செய்யறதுன்ற வீடியோ உங்களுக்காக அப்லோட் ஆயிருக்குது. நீங்க அதை செக் பண்ணா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி கிடைக்கும். அண்ட் இப்போ இதை நல்லா புடச்சு இதை கிளீன் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவு கம்பு நான் இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த ஒரு டம்ளர் அளவு கம்புக்கு தேவையான அளவு அரிசி உளுந்தெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி எடுக்க போறோம். ஸோ கம்பு நல்லா புடச்சி க்ளீன் பண்ணிக்கணும். அதில் நிறைய தூசி அந்த பொக்கு எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு டம்ளர் அளவு கம்பு எடுத்துருக்கிறேன். இதில் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கசக்கி விட்டு அந்த கம்பை நல்லா கழுவிடுங்க. அதுலேருந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்னதாக காஞ்சு போன பொக்கு அந்த மாதிரி தூசி எல்லாம் மிதந்து வரும். அது எல்லாமே நம்ம கீழே வடித்து விட்டுறலாம். லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சருகெல்லாம் மேலே உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வடித்து விட்டுறலாம். அப்புறம் இந்த கம்புக்கு தேவையான அளவு அரிசி உளுந்தெல்லாம் இப்போ நம்ம மெஷர் பண்ணி போட போகிறோம். அண்ட் இந்த மாதிரி வடிச்சு விடுற தண்ணியை நீங்கள் கலெக்ட் பண்ணி தயவுசெய்து நீங்கள் பாத்திரம் விளக்குற சிங்கில் ஊற்றிடாதீங்க. நீங்கள் மண் இருக்கிற மாதிரி, பூச்செடி இருக்கிற மாதிரி உங்களுடைய தோட்டத்தில் ஊற்றிட்டிங்கன்னா அதுவே செடி வளர்ந்து வரும் இதுலேருந்து செதறின விதை மூலமாக. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அரைக்கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுலேட்டும் அரைக்கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கழுவி நம்ம மறுபடியும் ஊற வைக்க போகிறோம். ஒரு 3 மணி நேரமாவது இது ஊறணும். தோசையோட கலர் நல்லா வரணுன்றதுக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட் வாசனைக்காக கொஞ்சம் ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை வெந்தயமும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலைஞ்சு இந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்தில் அல்லது வீட்டில் வளர்க்குற செடிங்களுக்கு ஊற்றுங்க. ஸோ இந்த சூப்பரான மிக்சர் இப்போ ரெடியாக இருக்குது. இது நல்லா ஊறட்டும். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் இட்லி மாவு ஆட்டின அதே கிரைண்டரில் நான் அப்படியே வந்து கம்பு மாவு இப்போ கண்டினியூவாக ஆட்ட போகிறேன். ஸோ இப்போ கம்பு வந்து 3 hours ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு நல்லா சூப்பராக மெதுவாக ஆட்டி எடுத்துடலாம். நல்லா ஃபைனாக ஆட்டணும். தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோடய சேர்த்துடலாம். ஸோ உப்பும் போட்டு நம்ம ஆட்டி வச்சிடலாம். இப்போ நல்லா மாவு மெதுவாக நைஸாக ஆட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தோண்டி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அண்ட் கம்பு மாவு ஆட்டுறதுக்கு கிரைண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10 minutes ஆகும். ஸோ ஒரு டம்ளர் அளவு மெஷர்மெண்ட்டான கம்புக்கு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் மிக்சர் ஜாரில் ஆட்டினீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆனால் சீக்கிரமாகவே ஜார் ஹீட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் சில்னஸ் பண்ணி பண்ணி தான் நீங்கள் ஆட்டணும். ஸோ இப்போ ஒரு 8 hours நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிருக்குதுன்னு. ஸோ நல்லா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி தோசை மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கலாம். ஸோ நீங்கள் மாவாட்டி ஓவர் நைட் நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க. சூப்பராக நல்லா பொங்கி வரும். இப்போ தோசைக்கல்ல கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எண்ணெய் தொட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா ஒட்டாமல் நல்லா வாசனையாக வரும். ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கம்பு மாவு எடுத்து தோசை வார்த்துடலாம். கொஞ்சம் நான் திக்காக தான் ஊற்றுறேன். ஸோ இது நல்லா தோசை வார்த்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா 2 பக்கமும் வெந்து வரட்டும். நான் எண்ணெய் ஊற்றி தோசை சுடுறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் எண்ணெய் வந்து ஆனியனில் தொட்டு தோசைக்கல்ல தேய்ச்சி எண்ணெய் ஊற்றுறதோட சரி. அதுக்கப்புறம் தோசை மேலேயோ அல்லது சைட்லலாம் எண்ணெய் விட்டு மொறுமொறுன்னு செய்கிறது கிடையாது. மூடி வச்சு ஊத்தப்பம் ஸ்டைலில் பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எண்ணெய் அல்லது கீ விட்டு நல்லா தோசை மொறுமொறுன்னு வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டைல்லையும் நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நான் தோசை வார்த்துட்டேன். இதில் மூடி வச்சிடலாம். இப்போ அடியில் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ டேர்ன் பண்ணி அடுத்த பக்கமும் நான் வேக வச்சுக்கிறேன். ஸோ நான் ஆயில் ஊற்றாததுனால நான் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணால் தான் நல்லா எனக்கு கொஞ்சம் சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நல்லா 2 பக்கம் வெந்துருச்சு. இந்த தோசைக்கு நல்லா புளிப்பாக காரமாக இருக்கக்கூடிய சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி அல்லது புளிச்சக்கீரை துவையல் இல்லது நீங்கள் மிளகாய் தக்காளி வெள்ளைப்பூடு போட்ட கார சட்னி இது மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஸோ டிஃபன் ரெடி. முருங்கைக்காய் சாம்பார் அண்ட் தக்காளி தொக்கு கம்பு தோசை எல்லோரும் சாப்பிட வாங்க. உங்கள் வீட்டில் இந்த சிறுதானிய தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோசி மெடாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.